ஓம் சாய்ரா, என் அன்பு செல்லமே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கின்ற இந்த சாயை எதற்காக நீ மேலே கோபமாக இருக்கிறாய்? என்னுடைய தங்கமே, உன்னுடைய கோபமானது எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் இந்த ஆண் தெய்வத்தை நீ ஏன் வெறுக்கிறாய்? என்னுடைய அருமை குழந்தையே, நீ எப்பொழுதும் சாயென்று ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நொடி நான் உன்னுடைய அருகில் வந்து நிற்கிறேன். ஆனால் நீ என்ன நிற்கிறாய்? சாய் நம் அருகில் இல்லை. எவ்வளவோ வேண்டிவிட்டோம், எவ்வளவோ அவருக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு பூஜையையும் செய்துவிட்டோம். ஆனால் இன்று வரை சாய் நம்முடைய பூஜையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம் பக்தியையும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த நீயாகவே ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டாய். முன்பு என்னை வணங்குவது போல் நீ இல்லை. இப்பொழுது என் மீது கோபம் அதிகமாக இருப்பதினால் ஏதோ அப்படி என்று வணங்குகிறாயே தவிர, மனதார என்னை வணங்குகிறாயா என்று ஒரு முறை நீ யோசித்துப்பார். உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் ஆள் மனதில் என்ன இருக்கிறது, நீ என்ன நினைக்கிறாய் என்பது அனைத்தும் இந்த சாயிக்கு தெரியும். உனக்கு நான் எப்படியோ, ஆனால் எனக்கு நீ என்றுமே குழந்தைதான். ஒரு முறை என்னுடைய கையை பிடித்து மனதார என்னை சாயென்று சொன்ன அனைவருக்குமே நான் தகப்பன்தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையானது சரியில்லை, வாழ்க்கையின் நிலைமையை நான் மாற்றவில்லை என்று நினைக்கிறாய். அதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்கான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது உனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அதிகமான கோபங்கள் வருகிறது என் மீது உனக்கு. அதனால்தான் நான் செய்யும் அனைத்து விஷயங்களும் உனக்கு புரியவில்லை. தலை போகும் பிரச்சனையை நான் உனக்கு எவ்வளவு சிறிய பிரச்சனையாக மாற்றி கொடுத்து இருக்கிறேன் என்று தெரியாது. உனக்கு பெரிய அளவில் ஆபத்து வர இருந்தது, ஆனால் அது எவ்வளவு சிறிய பிரச்சனையாக மாற்றி கொடுத்து இருக்கிறேன் என்பது உனக்கு இப்பொழுது புரியாது, சீக்கிரமாக புரிய வரும். உன் வாழ்க்கையில் நீ அடிப்படாத இடங்களே கிடையாது. உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் ஒன்று ஒன்றாக நான் முடித்து கொடுத்தேன். நீ தைரியமான குழந்தை, அது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய். கோபப்படாதே, என்னுடைய கையை பிடித்துக்கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ எப்பொழுதும் மனம் தளர்ந்து விடாதே. இந்த தெய்வமான சாய் உன் அருகிலேயே இருப்பேன். நீ என்னை எந்த உருவத்தில் பார்க்கிறாயோ அந்த உருவத்தில் நான் உனக்கு காட்சி தருவேன். நீ தைரியமாக இரு. எப்பொழுதும் இந்த சாய் நான் உனக்கு எல்லா உறவாகவும் இருந்து உன்னை காவல் காப்பேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.